பண்ணியிருந்தேன் கோலிவுட் மாஃபியா ஃபேமிலிஸ் பத்தி. அதுல ஒரு 3 ஃபேமிலியோட நேம்ஸ் மென்ஷன் பண்ணியிருந்தேன், ஒரு ஃபேமிலியோட நேம் மட்டும் நான் சொல்லல. ஸோ இதனால வந்து பாத்தீங்கன்னா ஆக்டர் விஜய் ஃபேன்ஸ் வந்து என்ன ரொம்ப வல்கரா திட்டி பேசி அப்யூசிவான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஐ திங்க் ஒரு உமனை எப்படி அப்யூஸ் பண்ணோன்னு ஆக்டர் விஜய் ஃபேன்ஸ்க்கு மட்டும் தான் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். And Monday I will be meeting the Commissioner of Police and I will take action against all of these things happening. And நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க என்ன யார் இருந்தாலும் நீங்கள் வந்து நடிச்சிருந்தீங்க, நீங்கள் ஏன் வந்து அஜித் சார் கிட்ட வந்து கேட்கல உங்கள் போர்ஷன்ஸ் கட்டாக இருக்குன்னு. ஏங்க படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் எனக்கே தெரியுது என்னோட போர்ஷன்ஸ் இல்லைன்னு. அண்ட் போர்ஷன்ஸ் வைக்காததுக்கு எதுக்காக என்ன மாதிரி ஒரு ஆர்டிஸ்டோட டைம் வேஸ்ட் பண்ணி ஷூட் பண்ணுறாங்க, ப்ரொடியூசரோட காசு எதுக்கு வேஸ்ட் பண்ணுறாங்கன்னு எனக்கு இன்ன வரைக்கும் தெரியல. அண்ட் இப்போ அஜித் சார் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து சுயம்புவா முளைச்சவர், அவரோட ஹார்ட் ஒர்க்கால மட்டும் வந்தவர். ஐ எம் ஷுர் ஹீ வுட் ஹவ் ஃபேஸ்ட் லாட் ஆஃப் கோலிவுட் மாஃபியா கேங்ஸ் லைக் திஸ். இட் வாசன்ட் அ ஈஸி ஜேர்னி ஃபார் ஹிம் அண்ட் ஒன் டே ஐ வில் பி தேர் ஜஸ்ட் லைக் ஹிம். ஹீ இஸ் அ தரோ ஜென்டில்மேன். இப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட படம் நடிச்சாரா அதோட சக்ஸஸ் பார்த்தாரா அப்படிதான் அவர் இருக்காரு. இது வரைக்கும் அவரோட எந்த படத்துக்கான ப்ரொமோஷன்ஸ்க்கோ இல்லைன்னா ஆடியோ லான்ச்க்கோ சக்ஸஸ் மீட்டுக்கோ அவர் வந்ததே கிடையாது. ஸோ அஜித் சார் கிட்ட கேட்கறதுக்கு இது வந்து கனெக்ஷனே கிடையாதுங்க. ஹீ இஸ் அ சர்வைவர் ஆஃப் நெப்போட்டிசம் அண்ட் வின்னர் ஆஃப் நெப்போட்டிசம் அன்டவுட்டட்லி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நான் நேற்று வந்து ஒரு 3 கோலிவுட் மாஃபியா ஃபேமிலிஸ் பற்றி பேசியிருந்தேன் அண்ட் ஒரு கோலிவுட் மாஃபியா ஃபேமிலி பற்றி நான் வந்து இன்னும் டீட்டெயிலாக அவங்களோட நான் ஒரு ப்ராஜெக்டில் இன்வால்வ் ஆகிருந்தப்போ என்னென்ன நடந்துச்சுன்னு வந்து ஷார்ட்லி ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியா. ஒன் திங் ஐ மிஸ்ட், ஸோ இந்த மாதிரி ஃபெமினிஸ்ட் பீப்புள் இருக்காங்க ஹூ டாக்ஸ் ஃபார் ஃபெமினிஸ்ட் லைக் தன்யா ராஜேந்திரன், சின்மயி, இவங்க எல்லாரும் மற்ற பொண்ணுங்களுக்கு இப்படி நடந்தால் தான் குரல் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கெல்லாம் குரல் கொடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதுவே இட் ஷோஸ் கிளியர்லி தட் தே ஆர் ஆல்சோ பார்ட் ஆஃப் கோலிவுட் மாஃபியா. ஸோ வாட்ச் அவுட் ஃபார் தீஸ் நெக்ஸ்ட் கோலிவுட் மாஃபியா வீடியோ வெரி சூன். தேங்க்யூ ஸோ மச். நிறைய சீன்ஸ், நிறைய ஷார்ட்ஸ் இருந்தது பிகாஸ் அது ஒரு ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரி. அந்த ஸ்டோரியோட கனெக்ஷன் தான் நெக்ஸ்ட் பார்ட் வரும். பட் அதுக்கப்புறம் அந்த படம் ரிலீஸ் ஆகிற டைமில் வந்து இந்த மாதிரி மீரா மிதுன் அந்த படத்தில் இருக்காங்க நியூஸ் வந்து வந்தபோது எவ்ரி மீடியா அண்ட் ப்ரெஸ் ஸ்டார்டட் டு பிக் தட் அப் அண்ட் எவ்ரிபடி வாஸ் ரைட்டிங் அபவுட் இட். ஸோ இட் வாஸ் லைக் மீரா மிதுன் இன் தானா சேர்ந்த கூட்டம், சூப்பர் மாடல் இன் தானா சேர்ந்த கூட்டம், ஈகர் டு சி மீரா மிதுன் இன் தானா சேர்ந்த கூட்டம். ஸோ இந்த மாதிரி எல்லாம் போனதுனால ஐ திங்க் மிஸ்டர் சூர்யா காட் வெரி வெரி இன்செக்யூர் அபவுட் இட் அண்ட் அவங்க மேனேஜர் டீம்லேருந்து டைரக்டருக்கு ப்ரெஷர் பண்ணியிருக்காங்க. இந்த பொண்ணு யாரு, ஏன் இவளை பற்றி இவ்வளோ ப்ரொமோஷன் போயிட்டுருக்கு, ஏன் வந்து இவளை பற்றியே பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு. ஸோ டைரக்டர் விக்னேஷ் சிவன் எக்ஸ்பிளைனும் பண்ணார், இல்லை ஷீ இஸ் ஆல்ரெடி அ ஃபேமஸ் சூப்பர் மாடல் ஸோ எல்லா மீடியாவும் தெரியும் அவங்கள பிக்கப் பண்ணுவாங்கன்னு. அண்ட் ஆடியோ லான்ச்சுக்கு நான் வரக்கூடாதுன்னு சொன்னாங்க, ஏன்னா கீர்த்தி சுரேஷ்க்கு கம்ஃபர்டபுளாக இல்லை நான் வரத்துக்கு, அதனால நான் வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஓகே விடுங்க, அது வந்து அடுத்த டாப்பிக்கு. ஸோ அண்ட் ஐ தாட் ஓகே சரி மூவி வரட்டும் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு. த மூவி காட் ரிலீஸ்ட், I was totally devastated. அந்த படத்துக்காக நான் அவ்வளோ வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஐ வாஸ் டோட்டலி டிவஸ்டேட்டட் பிகாஸ் சும்மா ஒரு ரெண்டு சீன்ல மட்டும்தான் என்ன காமிச்சிருப்பாங்க, பட் அந்த ரெண்டு சீன்லையும் ஐ காட் ஹியூஜ் தமிழியன் ஃபேன்ஸ். ஐ காட் அ ரியலி குட் நேம் ஃபார் மை ஆக்டிங் தேர். அண்ட் நான் டைரக்டர்கிட்ட கால் பண்ணி கேட்டும்போது அவங்க அப்படியே மாற்றி பேசினாங்க, இல்லை மீரா இவ்வளோ சீன் தான் அப்படி இப்படின்னு. சரி ஓகே ஃபைன், இந்த சின்ன ரோலுக்கு யாரை வேணாலும் கூப்பிட்டு பண்ணியிருக்கலாமே. ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் வை மை டைம் வாஸ் வேஸ்டட் ஹியர். சூர்யா வுட் ஹவ் காட் வெரி இன்செக்யூர் ஃபார் ஷுர் பிகாஸ் ஆக்டிங்க்கு ஸ்பெல்லிங் கூட அவருக்கு தெரியாதுன்னு நான் ஓப்பனாக சொல்வேன். ஏன்னா நான் பார்த்துருக்கேன், ஒரே ஷார்ட்ல நான் என்னோட டைலாக் சீனை முடிச்சிருவேன். ஐயோ அவருக்கு ஆக்டிங் சுத்தமாக வராதுன்னு அன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். He would take at least 10-20 shots for one simple scene. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவர் நடிக்கிறாரு. மேபி ஆல்சோ ஒரு சீன்ல வந்து கலையரசன் இறந்துடுவாரு. அந்த சீன்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அழுகணும், ஆப்வியஸ்லி சூர்யா வாஸ் டேக்கிங் மோர் டைம் டு ஈவன் கெட் இன் டு தட் மூட்.
நான் கிளிசரின் இல்லாமலேயே அந்த சீனை பண்ண அந்த சீன் முடிச்சோடனே அவங்க கேதர் பண்ணியிருந்த கிரவுட் த பப்ளிக் கிரவுட் கிளாப்ட் ஹேண்ட்ஸ் ஃபார் மீ. இது அங்க இருக்க ஏடில இருந்து டைரக்டர்ஸ்ல இருந்து எல்லா க்ரூக்குமே இந்த விஷயம் தெரியும். அண்ட் சோ மேபி சூர்யா காட் இன்செக்யூர், ஹி மேட் ஷுர் தட் நன் ஆஃப் மை போர்ஷன்ஸ் வேர் தேர். அண்ட் ஓகே, நீங்க இப்போ ஞானவேல் ராஜாவோ விக்னேஷ் சிவனோ நான் இந்த படத்துல இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு சொன்னீங்கன்னா எதுக்காக என்ன சக்சஸ் மீட்டுக்கு எல்லாம் கூப்பிட்டீங்க, எதுக்காக அங்க இருந்த மெயின் ஆக்டர்ஸோட என்ன அங்க நிக்க வச்சீங்க? சோ திஸ் இஸ் அ கேம் பிளேட் பை சூர்யா. ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் வை ஞானவேல் ராஜா டென்ட் ஸ்டாண்ட் அப் ஃபார் மீ. அண்ட் விக்னேஷ் சிவன், ஹி ட்ரைட் இஸ் பெஸ்ட், ஹி டோல்ட் மீ ஓப்பன்லி இட்ஸ் ப்ரெஷர் ஃப்ரம் சூர்யா சைட், ஐ கேன் நாட் டூ எனி திங் இஸ் வாட் ஹி ஆல்சோ டோல்ட் மீ. ஈவன் ஹி கான் டினை த ட்ரூத் வாட் ஹஸ் ஹேப்பன். மேபி அந்த ரெண்டு சீன் அங்கே வந்ததுக்கு காரணமே விக்னேஷ் சிவன் தான், பிகாஸ் ஸ்டோரி அது ஒன்றும் பண்ண முடியாது கட் பண்ணால் சொல்லி அந்த போனா போதுன்னு அந்த ரெண்டு சீன் வந்து வச்சிருந்தாங்க. அண்ட் சூர்யா கேன் நாட் டினை திஸ். அன்னைக்கு அந்த படம் ரிலீஸ் ஆனப்போ நான் அந்த படத்துல இல்லைன்னு தெரிஞ்சப்போ ஐ நோ வாட் கைண்ட் ஆஃப் சூசைடல் தாட்ஸ் ஐ காட் இன் டு அண்ட் ஐ கான்கர்ட் மை செல்ஃப் டு மார்ச் ஃபார்வர்ட் இன் மை கேரியர். சோ த பிக்கஸ்ட் கோலிவுட் மாஃபியா இஸ் சிவகுமார் அண்ட் சூர்யாஸ் ஃபேமிலி.